வணக்கம். நன்றி சரவண், ரொம்ப அழகாக பேசிட்டேன், தேங்க்யூ. ஏன்னா நேற்று நானும் அவனும் தான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வந்துட்டுருந்தோம். வரும்போது முழுக்க பேசிக்கிட்டே வந்தான். வாத்தியாரே, நான் நல்லா வாத்தியாரேங்கிற வார்த்தையை அவன் பயன்படுத்தவே இல்லை. அவன் என்னை வாத்தியாரேன்னு தான் கூப்பிடுவான், யாத்திரின்னு கூப்பிடவே மாட்டான். சரி வாத்தியாரே, நான் ஒழுங்காக பேசிடுவேன், எனக்கு இந்த கவிதையை நான் பேசுவான், அந்த கவிதையை பேசுவான்ட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டே வந்தான். ஸோ நான் அப்போ சொன்னேன், ரொம்ப குழம்பாத, நேரவா, உனக்கு என்ன தோணுதோ பேசு, ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் வந்து இங்கே பேச முடியாது. உனக்கு அந்த ஸ்டேஜில் இவங்களை பார்த்த உடனே உனக்கு என்ன பேசணும்னு தோணுதோ நீ அதை மட்டும் பேசும் அப்படின்னு அவன் வந்தான். ப்ரிப்பேர் பண்ணானா என்னன்னு தெரியல, கிட்டத்தட்ட ஒரு மாதம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி உட்காந்து பேசிட்டான். தேங்க்யூ. ஓகே. கனிந்து உதிர்தலே காலவிதி. நான் இந்த புத்தகத்திற்கு முதல்ல வைக்க இருந்த தலைப்பு எதுனா, மலை உதிர்ந்த இலைகள் அல்லது மலையில் உதிர்ந்த இலைகள், இந்த மாதிரி ஒரு தலைப்பை தான் நான் தேர்ந்தெடுத்திருந்தேன். பட் அது அவ்வளவு தூரம் கேட்சியாக இல்லையே, சரி இன்னொரு தலைப்பையும் தேர்ந்தெடுத்துக்குவோம், அதுதான் கனிந்து உதிர்தலே காலவிதி. அப்போ எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, ஸோ இந்த தலைப்புக்கு ஏற்ற அட்டைப்படங்களை தேடுவோம். எந்த அட்டைப்படம் எந்த தலைப்புக்கு முதல்ல சூட் ஆகுதோ அதையே தலைப்பாக முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுத்திருந்தேன். அப்போ தேவகி கந்தசாமின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, ஒரு ஆர்டிஸ்ட்டு, நல்ல புகைப்படக் கலைஞர், நல்ல ஓவியர். அவங்க ஒரு புகைப்படத்தை எடுத்து முகமனில் பதிவிட்டு இருந்தாங்க, அதுதான் இந்த புகைப்படம். ஒரு மர இலைகளை கீழே விழுந்து கிடக்கும், அதை நிறையா சுற்றி சுற்றி வச்சு ஒரு சின்ன மரக்குச்சியை அதை ஒரு மரமாக சித்தரித்து வைத்திருந்த புகைப்படம். இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பிடிச்சதும் கனிந்து உதிர்தலே காலவிதிங்கிற தலைப்புக்கு இந்த அட்டைப்படம் ரொம்ப பொருத்தமாக இருந்ததால் இந்த தலைப்பையே இந்த புத்தகத்துக்கு வைத்திடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ மலையில் உதிர்ந்த இலைகள் அப்படின்னா மலையோட நோக்கம் என்ன? மலையோட நோக்கம் வந்து மண்ணை செழிக்க செய்வது, தாவரங்களை செழித்து கிளைபரப்பி வளரச் செய்வது. பட் அதே மலை பொழியும்போது சில இலைகளை உதிர்த்து விட்டுரும், சில இலைகள் உதிர்ந்துடும். ஸோ இதன் வழி நாம் வந்து ஒரு அன்பு, அன்புனா ஒருத்தரை நம்ம ஒருத்தர் மீது அன்பு செலுத்துகிறோம்னா என்ன, அவரை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும், அவங்கள எந்த இடத்துலையும் சங்கடப்பட விடக்கூடாது, பத்திரமா பார்த்துக்கணும், அதுக்காகத்தான அன்பு. ஆனால் இதே அன்பு தான் நிறைய பேரை காயப்படுத்தும். நாம் யாரெல்லாம் சந்தோஷமாக வச்சுருக்கணும்னு நினச்சோமோ அவங்களையெல்லாம் காயப்படுத்துவோம். ஸோ இந்த தலைப்புக்கு இந்த கவிதைகள் ஒத்து வருமே அப்படின்னு நினச்சி அந்த தலைப்பை ஏற்பாடு செஞ்சுருந்தேன். பட் இப்போ கனிந்து உதிர்தலே காலவிதின்னு நான் தலைப்பை மாற்றினதுக்கு பிற்பாடு எனக்கு வேற ஒரு ஐடியா தோணுச்சு. அந்த முதல் தலைப்பை நான் வைத்திருக்கும் போது அதில் இருந்த கவிதைகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, எல்லாமே ஒன்றுக்கொன்று குழம்பி ஒரு ஆர்டர் இல்லாமல், என்ன சொல்கிறது, ஒரு ஒழுங்கற்று எல்லாம் கலந்து கிடக்கும். அப்போ இந்த தலைப்பை வைத்த பிறகு நான் என்ன பண்ணேன்னா, இந்த கவிதை தொகுப்பை மூன்று பகுதிகளாக பிரித்தேன். முதல் பகுதி வந்து ஒரு ஆணும் பெண்ணும் பழகுகிறார்கள், அவங்களுக்குள்ள காதல் இருக்குது, ஆனால் அதை இன்னும் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இரண்டு பேர் காதலித்து கொண்டிருக்கும்போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு இருக்கலையா, அதுதான் நீங்கள் காதலிக்கும் போது இல்லை காலகட்டத்தின் மிகப்பெரிய சுவாரஸ்யம். உன்னை எனக்கு பிடிக்கும், என்னையும் உனக்கு பிடிக்கும், ஆனால் நாம் ரெண்டு பேரும் இதை பரஸ்பரம் அறிவித்து கொள்ளவே இல்லை, நாம் பழகி கொண்டிருக்கிறோம். இந்த உணர்வை சொல்லக்கூடியது தான் முதல் பகுதி. இரண்டாவது பகுதி காதலை அறிவித்தாகிவிட்டது. அறிவித்த பிறகு இருக்கக்கூடிய உரிமைகள், நான் உன் மீது எடுக்கக்கூடிய உரிமைகள், உன் உடல் மீது எடுக்கக்கூடிய உரிமைகள், இதை அனைத்தையும் பேசக்கூடியது இரண்டாவது. மூன்றாவது, இந்த காதல் முடிவுற்ற பிறகு நாம் என்னவாக ஆகிறோம். ஒரு காதல் நம்மை விட்டு நீங்கும்போது நம்மளுடைய மனம் எத்தனை பாடுபடுகிறது, அதை எவ்வாறாக அணுக வேண்டும், எப்படி மன்னிக்க வேண்டும், இது அத்தனையையும் இந்த மூன்றாவது பகுதி சொல்லணும். இப்போ உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வரும், ஓகே அப்போது இதுதானா ஒரு காதல், நம்ம பேசுகிறோம் பழகிறோம், அது ஒரு உச்சத்தில் காதலாக திகழுது, அது அதுக்கு அடுத்த உச்சத்தை தொடுது, அதுக்கடுத்து மொத்தமாக வீழ்ந்து அது முடிஞ்சிருமா, அவ்வளோதானா, அப்போ இதுக்கு இவ்வளோதானா காதல், இதுக்கு தான் அவ்வளோ எஃபர்ட்டுமா அப்படின்னா, இல்லவே இல்லை. இது எல்லாமே காதல் கிடையாது. எது தினமா காதல்? இந்த மூன்று நிலைகளையும் பார்த்து விட்ட பிறகு என் வாழ்க்கைக்கு நீ தான் வேணும் அப்படின்னு அந்த நபரை நம் வாழ்வில் தக்க வைப்பதற்கு நாம் என்ன முயற்சிகள் எடுக்கிறோம், நம்ம என்ன எஃபோர்ட் போடுறோம். ஏ உனக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை, உனக்கும் எனக்கும் சண்டை வருது, ஏதோ நம்மளுக்கு மனக்கசப்பு வருது, என்ன வருது, நம்ம உட்காந்து பேசுவோம், நம்ம உட்காந்து பேசி இதை ஷார்ட் அவுட் பண்ணுவோம். ஷார்ட் அவுட் பண்ணிட்டு இதை ரெனவேஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் புதுப்பித்து நம்ம இந்த காதலை வேறு வழியில் செலுத்தி இணைந்திருப்பதற்கு என்னென்ன வழிகள் உண்டு அதை முழுக்க தேடுவோம். எத்தனை பெரிய பிணக்காகட்டும், இணைந்திருக்கக்கூடிய சாத்தியங்களை கடைசி இணக்கு வரை ஆவி கரைய தேடு, அதுதான் காதல். நன்றி.